பக்கத்தில் ஒருத்தன் வந்தான், கிளீனராக வந்தான், இதை லாரி வாங்கிட்டான், இது ஒரு கார் போட போகிறான், ஆட்டோ போட்டான், சொந்த வீடு கட்டிட்டான், மாடி வீடு கட்டிட்டான். ரொம்ப வயித்தறிச்சல் பூச்சறானே. அவன் ஒரு பொன்னாட்டியோட வந்தவன் இன்னைக்கு மூணு பொன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் மட்டும் இன்னும் ஒரே பொன்னாடி வச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். அவன் வாழ்றான். நீ ஒரு பத்து பொண்ணடி வச்சுக்கிட்டு தானே? எங்க விட மாட்டேன்றிய நீ தான், எங்க விட மாட்டேன்றிய நீ தான். யார் சொன்னது ஒண்ணுக்கு வரைக்கலான்ட்டு? ஆமா எவ்வளவு போட்டா என்ன திங்கறதானே திங்க போறீங்க? இவ்வளவு கொத்தமல்லி போட்டாங்கன்னா எவ்வளவு போட்டான்? வாய் வழியா போய் வெளில வர போகுது. போ கடுப்பத்தாது. நான் பேசுறாங்க என்னத்த ஒன்றும் புரியல, என்ன வாழ்க்கை இதெல்லாம் கடுப்பா இருக்கு. என்னத்த லூசுவாடா, இதோ பக்கத்தில் ஒருத்தன் வந்தான், கிளீனராக வந்தான், இதோ லாரி வாங்கிட்டான், இது ஒரு கார் போட போறான், ஆட்டோ போட்டான், சொந்த வீடு கட்டிட்டான், மாடி வீடு கட்டிட்டான். ரொம்ப வயித்தறிச்சல் பூச்சறானே. முடியல, மேலே தளம் போட முடியல. நான் வாழ்க்கையோ என்னத்த பண்றீங்களோ, போங்க அப்படியே தின்னு தின்னு அப்படியே போக வேண்டியது தான், எல்லாம் நக்கின்னு தான் போகுது. ஏ டென்ஷன் ஆகுது, இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. நீ சாப்பிடாம இரு, என்னைய சொல்ற சாப்பிடாம இருக்க சொல்லி நான் தான் டெய்லி உட்காந்து சாப்பிடுங்கண்ணா இங்க. ஆமா ஆமா நல்லா சாப்பிட்றோம், என்னத்தா சாப்பிட்றோம், என்னத்தா தின்றோம், ஒன்றும் கிடையாது. எப்பப்பா இருக்கு, கடுப்பா இருக்கு, டென்ஷன் ஆகுது. எங்கேயாவது போயிடலான்னு பாக்குறேன், வீட்டில் இருக்கவே பிடிக்கல, கடுப்பா இருக்கு, டென்ஷன் ஆகுது. வாப்பா ஆமா என்னத்தா தங்குறது, என்னத்தா தங்கி என்ன பண்றது, ஒன்றும் வரப்போறது கிடையாது. என்னத்த போவேன், என்ன சொல்றதுனே தெரில. என்ன வாழ்க்கையோ இப்படியே இருக்கும். நம்பலாம் அப்போத்துலேருந்து இந்த நேத்தான் வந்து வேலைக்கு சேர்ந்தான் அவன், எனக்கு பின்னாடி வந்த பையன் அவன், லாரியை போட்டான், எடுத்துட்டான், எல்லாத்தையுமே எடுத்துட்டான், போட்ட காசையும் எடுத்துட்டான். இன்னும் நான் இப்படியே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் வேற யாரும் எதுவும் வாங்கல போ. நான் நடக்குது, நான் நடந்தாலும் என்ன நடந்துட போகுது, நான் நடக்க போகுது, எல்லாம் அப்படியே தான் போக போகுது. என்னத்த பண்றது, இப்படியே பேசிக்கிட்டே போக வேண்டியதுதான், இப்படியே கத்திக்கிட்டே நில்லு. ஆமா எனக்கு பைத்தியம் தான் முத்தி போச்சு, இப்படியே பைத்தியம் பிடிச்சா அலைய வேண்டியதுதான். என்னத்த சொல்றதுன்னு தெரியல, என்னத்தான் கடுப்பாவது, இப்படியே கடுப்பாய் கடுப்பாய் போக வேண்டியதுதான், கடுப்பாயே அப்படி இருக்க வேண்டியதுதான். என்னத்தான் தொலையுது, அப்படியே இருந்து தொலைய வேண்டியதுதான், தொலைஞ்சு தொலைஞ்சு போக வேண்டியதுதான். அதான் எல்லாம் தொலைஞ்சு போச்சே, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாம இருக்கு. அவன் எனக்கு பின்னாடி வந்தவெல்லாம் லாரியை போட்டான், கார் வாங்கிட்டான், ஆட்டோ வாங்கிட்டான், சொந்த வீடு கட்டிட்டான். அவன் ஒரு பொன்னாடியோட வந்தவன் இன்னைக்கு மூணு பொன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் மட்டும் இன்னும் ஒரே பொன்னாடி வச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னத்தான் சொல்றது, என்ன சொல்றது, இப்படியே போகுது எல்லாமே. என்ன பாரு, அவன் முந்தா நேத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன், ஒரு பொன்னாடியோட வந்தான், இன்னைக்கு அவனுக்கு ரெண்டு பொன்னாடி ஆயிடுச்சு, அவன் வாழ்றான். எங்க விட மாட்டேன்றிய நீ தான், எங்க விட மாட்டேன்றிய நீ தான். யார் சொன்னது ஒண்ணுக்கு வரைக்கலான்ட்டு? ஆமா என்னத்த பிச்சை எடுக்கிறது, பிச்சை எடுத்தாலும் இப்படிதானே இருக்கு. நான் போய் பிச்சை தான் எடுக்க போறேன் நினைக்கிறேன். நீ சிந்த சாப்பாடுக்கலாம், இப்படியே சோறு தின்னிட்டு இருந்தா பிச்சை தான் எடுக்கணும் போயிட்டு. என்னத்த டென்ஷன் ஆகுறது, டென்ஷன் ஆகி தான் இப்படி ஆகி கிடக்குது வீடு. நீ டென்ஷன் ஆகிட்டே இரு, நானே இப்படியே டென்ஷன் ஆகிட்டே இருக்க வேண்டியது தான். டென்ஷன்லயே போகுது வாழ்க்கை, என்னத்த டென்ஷன். என்னத்த முடிஞ்சிருமா, முடிஞ்சிருமா, என்ன சொல்ல கூட கூடாது ஐயா. அதான் நாஸ்தி தான் சொல்றேன், இப்படியே நாஸ்தியா போயிச்சு வீடு. என்னத்தா பண்றது, ஒன்றும் புரியல, கடுப்பா இருக்கு, ஒரே டென்ஷனா இருக்கு. என்னத்தா அடிப்பா ஹெல்மெட்டால, இப்படி அடிச்சு அடிச்சுதானே எல்லாம் போச்சு, எல்லாம் அப்படியே போக வேண்டியதுதான், அப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதுதான்.
புலம்புறப்பா எனக்கு என் பிரச்சனை புலம்புறேன் என்ன புலம்ப கூடாதா வீட்ல ஆமா அதுக்கான வேலைய பார்த்ததுல எல்லாம் நடக்கும் உட்கார்ந்து புலம்பி என்னத்த வேலை பாக்குறது என்னத்த வேலை பார்த்தாலும் என்னத்த வருது வருமானம் என்ன பிரச்சனை உனக்கு என்ன புலம்புறது உனக்கு என்ன பிரச்சனை நீ அந்த மாதிரி புலம்பாத வீடின்ற வீட்டை புலம்பி புலம்பி தான் இப்படி நாசமா பண்ணி வச்சிருக்க என்னையா பண்ண சொல்ற ஏன் புலம்பற நீ ஆம்பள தானே அப்போஸ் நான் ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கேன் மூணு பொண்டாட்டி வச்சிருக்கேன் பேசிட்டு இருக்கேன் ஏன் மத்தது நல்லது பண்ணனால தெரியாதா உனக்கு அவங்க புலம்பாம இருக்கானுங்க அத நடக்குது நீ இப்படி புலம்பிட்டே இருந்தா நீ அப்படியே ஏதாவது ஓ அப்ப நான் புலம்பாம இருந்தா நானே ரெண்டு கல்யாணம் பண்ணலாமா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஏய் இவ்ளோ நல்ல விஷயமா பண்றானே அது மட்டும் மைண்ட்ல தோண மாட்டேங்குது ரெண்டு பொண்டாட்டி மட்டும் எப்படி தோணுது அது மட்டும் ஏன் தோணுது என்னத்தா தோன்றது இப்படி தோணி தோணி தான் ஒண்ணு வர மாட்டேங்குது மண்டலேகிற மசாலாவே எல்லாம் போயிச்சு எல்லாரும் பக்கத்துல வந்து பேசி பேசி ஓ மூஞ்ச காட்டி காட்டி முன்னாடி முன்னாடி வந்து நின்னு போறப்பெல்லாம் பார்த்து பார்த்து இப்படியே போய் எல்லாம் போய் என்ன மாட்டேன் புலம்புவேன் முடியாது நான் புலம்புவேன் உனக்கு என்ன பிரச்சனை நான் தான் பிரச்சனை எல்லாமே இப்படிதான் போகுது என்னதான் பிரச்சனை எல்லாம் என்னால்தான் பிரச்சனை 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 சொல்லிதான் தான் என்ன பிரச்சனையாக்கி வச்சிருக்கீங்க நான் பிரச்சனை தான் நான் தான் உனக்கு எல்லாம் பிரச்சனை இப்போ ஆமா இதோ நேத்து வந்தான் அவன் லாரிய போட்டான் ஆட்டோ போட்டான் ஸ்கூட்டர் வாங்கிட்டான் ஒண்ணுக்கு ரெண்டாங்க கல்யாணம் பண்ணிட்டான் நான் மட்டும் இப்படியே உட்காந்துருக்கேனே பாரு இன்னும் ஒன்றும் பண்ண முடியல இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு என்ன வாழ்க்கை வர காசு நிக்க மாட்டேங்குது எதுவும் செலவுக்கு வந்தாலும் செலவாயிடுது எல்லாமே ₹500 ஒரு நாளைக்கு செலவாகுது ஒரு நாளைக்கு அரிசியே 2 கிலோ ஆகுது என்ன பண்றது ஒன்றும் புரியல கடுப்பா இருக்கு இப்படியே லாஸ்ட் புலம்பிட்டு நீ இப்படியே தான் உட்கார்ந்து இருப்ப அவன் வளர்ந்து போயிட்டே இருப்பான் அவனை பார்த்துட்டு வெறுப்பாங்க புலம்பிட்டு கிடை அதுக்கு மட்டும் தான் நீ லாக்கி எனக்கு ஒண்ணும் இல்ல நீ 2 லட்சம் ரூபா கொடு நான் லாரி போட போறேன் எது லாரி ஆமா ஆமா லாரி சொந்தமா வாங்கி போட போறேன் உனக்கு லாரிக்கு என்னடா சம்மதா ஏன் அந்த லாரி பத்தி எல்லாம் உனக்கு தெரியும் ஏன் லோகேஷ் கனகராஜ் படத்துல எல்லாம் லாரி தான வருது பெரிய லாரி வராரு விஜய் சேதுபதி லாரி வாங்கி தான லாரி வராரு தான பெரிய என்னாரு அத பத்தி உங்களுக்கு தெரியும் உனக்கு என்ன தெரியுமா அந்த வேலைய பாரு இவன் சொல்றா அவன் சொல்றா எல்லாம் போவாத நாங்க பார்ட்னர்ஷிப்ல வாங்க பார்ட்னர்ஷிப்பா ஆமா நான் உன்னையே நம்ப மாட்டேன்ன்றா இது பார்ட்னர்ஷிப் வரையா என்னத்த நம்புறதே நீ இப்படியே நம்பிட்டு இருக்க வேண்டியதுதான் இப்படியே நான் போக வேண்டியதுதான் என்ன பண்றேனே தெரியல வீடும் சரியில்லை வேலையும் இல்லை வர்ற காசு நீங்க மறந்து கடுப்பா இருக்கா